வெள்ளங்குண்டு வெத்தலங்குண்டு கிராமம் நிலக்கோட்டை தாலுகா பரசுராபுரம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நம்ம இந்த பிச்சி பூ செஞ்சிருக்கீங்க, இது எத்தனை மாசம் கண்டுங்கய்யா? இது வந்து ஒரு 6 மாசத்துக்கு கண்டு. சரிங்க, 6 மாசத்துக்கு கண்டு அதே 1.5 அடி தான் தோண்டி வச்சுக்கிருந்தேன். இது வந்து பூவு வர்றது வந்து இப்போ ஆடி 3 மாசத்துக்கு இந்த பூவு வரும். 3 மாசத்துக்கு தான் பூ வரும். பூ வரும். எப்படிங்க, எத்தனை மணிக்கு எப்படி என்ன மருந்து அடிக்கிறீங்க பூ வர்றதுக்கு? பூ வர்றதுக்கு அதே மருந்து தான், இந்த மருந்து ரோக்கரு. இப்போ தலைஞ்சிருக்குல்ல, ஒரு ரோக்கர் அடிச்சு விட்டா பூவுக்கு வந்துடும். பூவுக்கு வந்துடும். பூவுக்கு வந்துடும். இதுக்கு வந்து மருந்து ஜாஸ்தி தேவைப்படாது. பிச்சி பூவுக்கு மருந்து ஜாஸ்தி தேவைப்படாது. மல்லி மாதிரி மருந்து இதுக்கு தேவையில்லை. சரிங்க. உரத்தை மட்டும் வைக்கிறோம், ஒரு எரு ஒரு தட்டு வச்சு. தண்ணி தேவை. ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாதம் 4 மாசத்துக்கு இந்த பூ வரும். பூ வரும். எப்படியா, என்ன ரேட்டுங்க போகுது பூ? ஒரு கிலோ வந்து மல்லிகைப்பூ 500 ரூபா போகும். இது 250 தான் போகும். 250 தான் போகும். இது வந்து 4 கிலோ வரும். இது 5 கிலோ வந்துடும். சரிங்க. பூ வரும்போது ஒரு கிலோ வந்து, கிலோ வந்து 250 ரூபா. இது இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா எத்தனை கிலோ வரும்? 25 செண்டி. இருபத்தஞ்சு செடி நட்டா நல்ல மாசூல் வந்துச்சுன்னா ஒரு 7-8 கிலோ வரைக்கும் வரும். 8 கிலோ வரைக்கும் வரும். அது எல்லா நேரத்துலயும் ஒரே ரேட்டு தான் போகுமாயா? மார்க்கெட்ல மூர்த்தம்டா ரேட்டு போகும். மூர்த்தத்தில் என்ன ரேட்டியா போகும்? மூர்த்தத்தில் தான் 1500 இருக்கும். 1000-2000 கூட போயிருது. சரிங்க. இப்ப மூர்த்தம் இல்லைட்டா படுத்துக்கிறேன். முருத்தம் இல்லாட்டி ரேட்டு ரொம்ப 250-300 போய்கிட்டு இருக்கேன். சரிங்க. இது எப்படி, எத்தனை மணிக்கு காலைல பறக்குவீங்க? காலையில் 8 மணிக்கு. 8 மணிக்கெல்லாம் பிறக்கிடணும். காலையில் விடிய 7 மணிக்கெல்லாம் இப்போ செடிக்கு வந்துடணும். சரிங்க. 8-9 மணிக்கெல்லாம் பிறக்கி நிலக்கோட்டை போயிடணும். எத்தனை பேர் பறக்குறீங்க இதுக்கு? ஒரு 25 செடி இருந்தால் ஒரு 4-5 பேர் பறிக்கலாம். 4-5 பேர் பறிக்கலாம். எவ்வளோ நேரத்தில் பறக்குவீங்க? ஒரு மணி நேரம் பறிக்கலாம். ஒரு மணி நேரம். 5 பேர், 6-7 பேர் இருந்தால் ஒரு மணி நேரத்தில் பறிக்கலாம். ஒரு மணி நேரத்தில் பறிக்கிறீங்க. எவ்வளோ அந்த பறக்குறவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க? எனக்கு இது வந்து 30 ரூபா. இது 30 ரூபா. இது வந்து 40 ரூபா. 40 ரூபா. எப்படி கிலோவுக்கு? கிலோவுக்கு 40 ரூபா வந்து பறக்குறவங்களுக்கு கொடுக்கணும். 40. மொத்தமாக கொண்டு போய் மார்க்கெட்டில் போட்டுருவேன். அவங்களுக்கு காசை வாங்கிட்டு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு ஒரு கூட்டம். எப்படி மார்க்கெட்லேருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு போவாங்களா? நீங்கள் போய் கொடுக்குறீங்களா? அங்கே தான் கொண்டு போகணும். நீங்க தான் கொண்டு போய் கொடுப்பீங்க? நிலக்கோட்டைக்கு நாங்க தான் பறக்கிட்டு போவோம். ஏன் இப்ப பூ கடை இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஏரியா அவங்ககிட்ட ஏன் கொடுக்க மாட்டீங்களா? அவங்ககிட்டலாம் கொடுக்க மாட்டோம். ஏங்க, ஏன் எதுனால கொடுக்க மாட்டீங்க? ரேட் வித்தியாசமா? ரேட் வித்தியாசம். நம்ம 4 கிலோ கொடுத்து விட்டு அங்க வந்து 1/2 கிலோவா நீ கொண்டு வர காலி பண்ணிக்கல. இந்த மாதிரி ஆயி போகுது. கம்மி ஆயிருது. கம்மி ஆயிருது. இது வந்து இட பிரச்சனை வருது. நம்ம அங்க இங்க 4 கிலோ எடுத்து கொடுத்து விடுறோம். அவங்ககிட்ட அங்கே போனால் 4 கிலோவுக்கு 3.5 கிலோ தான் இருக்கேன். எதனால அவங்க எடுத்துக்கிட்டு வாங்க? எடுத்துக்கிறேன். அவங்க எப்படியோ கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அங்கே போய் மார்க்கெட்டில் கடையில் போட்டுடுறோம். அது எப்படியோ குந்தக்கடை ஆகி போகுது. நான் அதுக்காண்டி நேரடியாக நம்ம தான் போயிடணும். நேரடியாக நம்ம தான் போயிடணும். இல்லாட்டி வேற ஆள்கிட்ட கொடுத்து விட்டு அந்த பிரச்சனை வரல. சரிங்க. இது பூ பூக்குற டயத்தில் எதுவும் மருந்து இருந்து அடிக்கிறீங்களா? வேறு எதுவும் மருந்து இதுக்கு சாய்த்தா வந்து மருந்து தேவையில்லை. மருந்து தேவையில்லை. ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி இதுக்கு மாதிரி இதுக்கு செலவிட்டுமே இல்லைப்பா. இதுக்கு பிச்சி பூக்கு செலவே கிடையாது. எத்தனை நாள் பூ பறக்கும் போது எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி பச்சுவீங்க? இதுக்கு 1 வாரத்துக்கு 1 தண்ணி கட்டிருந்தேன். வாரத்துக்கு 1 தண்ணி. ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மழை விழுந்தாலே மழை பிடிச்சி வச்சுட்டு இதுக்கு தண்ணியே தேவையில்லை. அதை மாதிரி எக்கசக்கமாக பூத்துரும். இது வேலை முடிஞ்சு போகும். மழை விழுந்தா இது ஆரம்பிச்சிடும். இது எத்தனை மாசத்துக்கு தொடர்ந்து பூ பூக்குது? தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் இது பூக்கும். வெறும் 4 மாசம் தானா இல்லை? ஆமாம். அதுக்கப்புறம் பூக்காதா? பூக்காது. 6 மாசத்துக்கு பேசாமல் அது பாட்டுக்கு இருக்கிறதா? அப்படிங்களா? இது கொஞ்சோன்னா இது வந்துடும். அப்படிங்களா? நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுருக்கனால அதுக்கு போய் பார்த்துருவீங்க. இது ரெண்டு மாற்றி, இது கொஞ்சோன்னா இதுக்கு வந்துடுதுல்ல. ரெண்டு மாற்றி இது பண்ணிக்கிறீங்க. ரேட்டெல்லாம் எப்படியா உங்களுக்கு கட்டுமான ரேட்டு வருதா? ரேட்டு இந்த பிச்சி பூ போடுறீங்க, சப்போஸ் உங்களுக்கு மூர்த்த நேரம் இல்லாதப்போ அந்த ஆளுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி ஆகுதுங்களா? ரேட்டு கட்டுப்படி ஆகாத விவசாயம் தான் இது. ரேட்டு கட்டுப்படி ஆகாத விவசாயம் தான். நம்ம வீட்டாளுகிறப்பா, வீட்டாளுக வீட்டாளு ஒரு 4 ஆள் நம்ம ஆள் கைவசமாக வச்சுக்கணும் பிள்ளைகுட்டியோட. இன்னும் உங்க கூட்டாளியே சம்பளத்தை கொடுத்தா கட்டாது. சம்பளம் நீங்களாம் வேலை பார்த்தா லாபம்.